இப்போ எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டத்தில் தாங்க இருக்கோம். ஜெயங்கொண்டத்தில் உள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஜெயங்கொண்டம் என்ன ஃபேமஸ் எங்கள் ஜெயங்கொண்டத்தில் தெரியலையே. இந்த கும்பகோணம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் போட்டிருக்கு இங்கேருந்து. கும்பகோணத்து பக்கம் வந்துட்டோம், மழை வேற வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மழை வர மாதிரி இல்லை, துளி விழுந்துச்சு. ஆனால் இருந்தாலும் ஒரு பதனமாக இருக்குது. பக்கம் போய் பார்ப்போம் மழைகளை வந்துருமாதிரின்னு நினச்சி தெரியல. வந்துச்சுன்னா பாய் போடணும். ஏன் இந்த குட்டைங்களாம் இந்த மாதிரி தண்ணி ஒரு மாதிரி கலராக ஆகிட்டு இருக்குது? கலர் இல்லை, இந்த ஆயில் கலந்து விட்டா எப்படி இருக்கும் தண்ணியில்? அது மாதிரி இருக்கு, நிறைய குட்டையில் அது மாதிரி தான் இருக்குது. இந்த உப்பு முட்டை என்னன்னு சொல்லி தெரியல, நிறைய இடத்துல அது மாதிரி அடிக்க வச்சுருக்காங்க. உப்பு முட்டையா அது? அட, ரோடு வரத்துல அப்படியே ஆர்பாய் போத்தி ஃபுல்லாக மூடி வச்சுருக்குறாங்க. என்ன ஊர் இது? மதனத்தூர். சொன்ன மாதிரி கரெக்டாக மழையை வந்துச்சுங்க. அப்போ நினைச்சிட்டே பார்த்தீங்கன்னா பாய் போட்டாச்சு. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் முடிஞ்சிருக்கூடாதா? இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தான். சரி ஓகே, பாய் போட வேண்டியது போட்டு தான் ஆகணும். மழை கொஞ்ச நேரம்னா கூட வச்சு பொழகுது அப்படியே. இவ்வளோ பயங்கரமான மழைங்க. டார் பாய் கொஞ்சம் லேட்டாக போட்டிருந்தா கூட எல்லாமே நனைஞ்சிட்ருக்கோம். 4 துளி விழுந்ததுன்னு டக்குன்னு விரிச்சு விட்டதுன்னு மடமட 4 கயிறு போட்டோம். போட்டதுனால தப்பிச்சோம், இல்லைன்னா எல்லாம் நனைஞ்சு போயிருக்கோம். என்ன ஊர் இது? என்ன ஊர் பேரே தெரியலிங்க. என்னன்னு பாலூரா? தாபாலூர். டி பாலூர். மழை பார்த்தீங்கன்னா விடாம பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு சரியா ஒரு 8 மணி ஆகுது. எடுத்துக்கிட்டு அப்படியே மார்க்கெட் பக்கமாக கொண்டு போய் நிப்பாட்டிக்கலான்னு சொல்லிட்டு ரோடே மொத்தமாக கச கச கசன்னு ஆகிப்போச்சு மழை பெஞ்சது. அதுவும் பாய் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக போட்டோம். என்ன என்ன 4 கயிறு தான் பார்த்தீங்களா? அதுக்குள்ளே நனைஞ்சிட்டோம். நனைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மூட்டை நனையக்கூடாதுன்றதுனால முதல்ல பாயை விரிச்சுட்டு சும்மா 4 கயிறு போட்டுவிட்டோம். டைம் ஒன்று வந்து சத்தம் வர மாதிரி இருந்துச்சு, டக்கு டக்கு டக்குன்னு. ஏதோ ஒரு கல்லுக்குள்ளே ஏறிந்த கூட அந்த மாதிரி சத்தம் வரும், அது நல்லாவே உணர முடியும் அந்த சவுண்டு எல்லாம். அந்த பாலத்துக்கு அடியில் நிப்பாட்டியிருந்தோம். பாலத்துக்கு அடியில் நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? சரி, அதனால தான் நேராக மார்க்கெட்டுக்கே போய் நிப்பாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு பாலத்துக்கு அடியில் கொண்டாந்து நிப்பாட்டியாச்சுங்க. இந்த பாலம் பார்த்தீங்களா, இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் ஒரு மார்க்கெட்டு. அவங்க கூப்பிட்டாங்கன்னா இங்கேருந்து அப்படி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதனால் அப்படி இங்கே நிப்பாட்டிக்கிட்டோம். பலாப்பழம் 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா 50 ரூபான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கொட்டை வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு இப்போ வேச்சு அப்படி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதான் இப்போ தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கேன். சரி, போர் அடிக்குதா, சரி கொஞ்சம் நேரம் போகட்டுமே அப்படின்றதுனால. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் 2வது நாள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோடு இறக்கலை. பாலத்துக்கடியில் நிப்பாட்டினு இருக்குது. இன்றைக்கி இறக்கி விட்றோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் பாய் பார்த்தீங்கன்னா கழட்டி மடிச்சிடலாம். வெயில் வந்துடுச்சு, நல்லா சுருளீர்னு வெயில் அடிக்குது. அதனால் தார் பாய் கழட்டி நல்லா மடித்து வேலை வச்சிடலாம். எதுக்கும் கயிறு கட்டாமல் ரெடியாக வைப்போம். திடீர்னு கூட மழை வரும், பாய் மடிக்காமல் இருந்தாலும் கிழங்கெல்லாம் அழிய இதாகி போயிடும். அதுக்காக மடிச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் நின்றுக்குதுண்ணா. தண்ணி பார்த்தீங்களா, இந்த பாய்க்குள்ளெல்லாம் இருக்கும். இது தண்ணியெல்லாம் வெளியே அப்படியே சாய்க்கணும். பாய் மேலே தூக்கணும்னு வைங்களா, அப்படியே ஒரு பக்கமாக போயிடும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு, ஃபுல்லாக நல்லா வெளுத்து வாங்கிடுச்சு மழை. நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு வண்டி, அதுவும் உருளைக்கிழங்கு வண்டி தான். தஞ்சாவூர் போகக்கூடிய ரோட்டில் நிற்கிறோங்க. சரியா இது
நம்ம ஜாக்கி எடுத்துக்கிட்டு வேற ஜாக்கிய மாத்தி கொடுத்து நம்மள எப்படி சித்திரவதை பண்றாங்க பாருங்க. நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா உள்ள லோடு இறக்க போகலாம்னு சொல்லி நினைக்கும் போது வண்டி வேற இப்படி பண்ணிடுச்சு, ஸ்டார்ட் ஆகல. அதுக்கப்புறம் கேம்ப் போல்ட்லாம் லூஸ் பண்ணிடுவோம், வேகம் இறங்கி போச்சு. கேம்ப் போல்ட்லாம் லூஸ் பண்ணிடுவோம், லூஸ் பண்ணி விட்டுட்டு ஜெயிச்சு போச்சு. தலைவர் ஸ்டார்ட் பண்ணுவோம். பேட்டரியில் நல்லா பவராக தான் இருக்கு. நம்ம மோட்டாரை பொறுத்த வரைக்கும் எப்போ ரிப்பேர் ஆகும், என்ன ரெடி ஆகும், எதுவும் ஒன்றுமே புரியாது. நல்லாவே இருக்கிற வண்டி கூட திடீர்னு ரிப்பேர் ஆயிரும். நைட்டு 12 மணி வந்து நிப்பாட்டினோம், அதுக்குள்ளே என்ன ஆகிடுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிப்பாட்டிக்கு 10 மணி நிப்பாட்டினோம், 12 மணிக்கு திருப்பி எடுத்துகிட்டு உள்ளே போகலான்னு சொல்லி போகும்போது இந்த மாதிரி ஆகிப்போச்சு. செல்ஃப் மோட்டரு மேலே இங்கேயும் ஏறிட்டுக்குது. அதுக்கு பல் வந்து முன்ன பின்ன ஏறினதுனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா சொன்னார் மெக்கானிக்கு. கழட்டிட்டு இருக்காரு. செல்ஃப் மோட்டர் பார்த்தீங்கன்னா கழட்டி தான் எடுத்துன்னு போயிட்டு சர்வீஸ் பண்ணி தான் எடுத்துன்னு மாட்டணுமா என்ன பண்ணுறது. 14 பாக்ஸ் ராடும், 14 பாக்ஸ் ராடு. ஆமாம், எல் ராடு பாக்ஸ் கொண்டு வரணும். இல்லை முதல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, நல்ல எஃப்சி போச்சுன்னா நல்லா கல்வியோட சர்வீஸ் பண்ணி போட்டுருவாங்க. ஆமாம், இப்போ 2 வருஷத்தோட எஃப்சி அங்கேதான் அது யார் கண்டுக்கிறாங்க. ஓடுதான் ஓடுது போயிட்டு நைட்டே இறக்க வேண்டியது லோடு. நடைக்கு 1 லிட்டர் இப்போ எப்படி சாயந்தரம் தான், எத்தனை மணிக்கு சொன்னாங்கண்ணா? 5-6 மணிக்கு தான். 5-6 மணிக்கா? என்னது நைட் இறக்க வேண்டியது இப்போ சாயந்தரம் 5-6 மணிக்கா? வண்டி ரெடி ஆகிடுச்சுன்னா 5-6-5 மணிக்கு இறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வரவே மாட்டான். இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு மட்டும் கிடையாது, எல்லா டிரைவருக்கும் நடக்கும் சரிங்களா. நேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேனலில் வெளியே தெரியுது, தெரியாமல் எல்லோரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க உண்மையாகவே. அது என்ன வண்டி ஓட்டவங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் அந்த அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பாருங்கள் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நைட்டுலேருந்து தூங்கவே இல்லை, வண்டி வந்து பேட்டரி கழட்டி அதை தொடச்சி அப்புறம் நெக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி மாட்டி இப்போ எல்லா பீஸையும் செக் பண்ணி ஒன்றுமே முடியல கிடச்சில. அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி செல்ஃபே எடுக்கல, அதுதான் செல்ஃப் மோட்டர் தான் எஸ்எக்ஸ்க்காக ஏறிட்டுருக்குதே, கொஞ்சம் பல்லுலாம் க்ராஸாக ஏறிடுச்சின்னு சொல்லி மெக்கானிக் சொன்னாங்க. அது கழட்டிட்டு எடுத்து சர்வீஸ் பண்ணிட்டு எடுத்து வந்து மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே பேட்டரி எடுத்து வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா இவ்வளோ நேரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணதுலே பேட்டரி வந்து டவுன் ஆகிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரி எடுத்து வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டு அவர் போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்து மாட்டி விட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சாயந்தரம் 1:30 லோடு இறக்கிறோம்ன்றாங்க. நம்ம எதுவுமே கேரண்டியாக சொல்ல முடியாது, உண்மையே நம்ம வேலையில் எதுவுமே கேரண்டியாக சொல்லவே முடியாது. ஒரு அரை மணி நேரம் ஓட விட்ட போதுங்களா? அரை மணி நேரம்
அரை மணி நேரம் ஓட விட்ட போதும். செல்ஃப் மோட்டர் பண்ண வேலைக்கு ஒரு நாள் பொழுதே போயிடுச்சு. உண்டியல் சவுண்ட் மாதிரி ஏதாவது ஆடுது, சாப்பிட்டு கட் ஆயிடுச்சு. ஆடுதா சவுண்ட் தெரியல, அவருங்க காட்டுறா சவுண்டா, அப்படி ஆட்ட கூடாது. ஆமாண்ணா ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டு வரதுக்கு அண்ணன் கிளம்பிட்டாரு, போயிட்டு ரெடி பண்ணிட்டு வரட்டோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும், பேட்டரி வந்து டவுன் வீக் ஆகி போச்சு, வீக்னா டவுன் ஆகி போச்சு. அது இப்போது சார்ஜ் ஏற்றுறதுக்காக இப்போ என்னன்னா செல்ஃப் மோட்டர் இல்லை இல்லையா, அதுக்காக இப்போ வண்டி வந்து ஜேசிபி வந்து ஜேசிபி பார்த்தீங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு வந்து போயிருக்காங்க. அது வந்து வந்து இந்த நமக்கு பின்னாடி நிற்கக்கூடிய ரெண்டு வண்டி எடுத்துட்டு வண்டி ஜேசிபி பின்னாடி வச்சு ஒரு தள்ளு தள்ளோம்னா செகண்ட் கியரில் போட்டு ஒரு மூவ் பண்ணோம்னு வைங்களேன் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் ஓட விட்டால் போதுமா, அதான் எடுத்துகிட்டு வரதுக்கு போயிருக்க. எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு தள்ளு தள்ளி ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கலாம். அப்பா ஜேசிபியில் வச்சு எப்படி தள்ளுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டோர்லலாம் வச்சு தள்ள முடியாதுங்க. டோர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பியும் உடஞ்சி போயிடும், டோரும் உடஞ்சி போயிடும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த சேஸ் பீஸ் வருது பார்த்தீங்களா, இந்த சேஸ் பீஸு இதுக்கும் இதுக்கும் இந்த சென்டர் பண்ணி இதில் தள்ளமுன்னா தான் ஒரு பேலன்ஸாக வண்டி தள்ள முடியும். வண்டி வந்துட்டு இருந்துச்சுனா தள்ளிடலாம். நம்ம வண்டி தள்ளுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி வந்துருச்சு, ஜேசிபி அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வண்டியை தள்ள போகுது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க, வேகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு, அதை ஏற்றிட்டு இருக்கேன். ஏன்னா வேகம் ஏறலன்னு வைங்களேன் லிஃப்ட் ஆக்சில் மேலே ஏறாது, லிஃப்ட் ஆக்சில் இறக்கி விட்டுருக்குது. ஒன்றும் ஆகலை, இங்கே தான் வச்சு தள்ளியிருக்காங்க, ஒன்றும் ஆகலை. கல் கட்டியாச்சு. செல்ஃப் மோட்டரே சோலி முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்சேஞ்சு வேறே வாங்கிட்டு வந்துட்டாங்க. செல்ஃப் மோட்டரே சோலி முடிஞ்சு, அது என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியல, நல்லாவே இருந்தது. அது பழசு எல்லாம் முடிஞ்சண்ணா, அது காயில்கள் எல்லாம் முடிஞ்சா எரிஞ்சிருச்சு. வா ஓடி தானே எரிஞ்சிருக்கு. வண்டி தள்ளி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது செல்ஃப் மோட்டர் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் வேலை. வந்து சர்வீஸ் பண்ணி செல்ஃப் மோட்டரோ டைனமோ நம்ம லைன் ஓட்டுறோமா எல்லாத்தையும் கைட்டி சர்வீஸ் பண்ணுறோம்னு வச்சுங்க, நமக்கு லைனில் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரி சரி, பொருளை சுத்தமாக கரெக்டாக நடுவுதான் விளைஞ்சி வச்சு வேண்டியதான். சரி சரிண்ணா, 80,000 ரோட்டில் நீ நம்மளாம் நிற்கும், மனிதன் மாதிரி தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். உங்கள் எங்கள் கடை எங்கேண்ணா வச்சுருக்கீங்க? நம்ம அசூர் பைபாஸ்லாம். எங்கண்ணா? அசூர் பைபாஸ். அசூர் பைபாஸுங்களா? கும்பகோணம் அசூர் பைபாஸ் அண்ணன் பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் அசூர் பைபாஸில் எலக்ட்ரிஷியன் தானே? எலக்ட்ரிஷியனோட மெக்கானிக் ஒர்க்கும் பார்க்குறீங்களா? எலக்ட்ரிக் ஒர்க் மட்டும் பார்க்குறீங்க. உங்கள் நம்பர் சொல்லியிருந்தா யாராவது தேவைப்பட்ட கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. 9787 16 16 9595 9595. அண்ணன் பார்த்தீங்கன்னா ராஜா, அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா ராஜா. உங்களுக்கு ஏதாவது இந்த பக்கம் வந்து ஏதாவது வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வந்து அதனுடைய உதவிகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு இவர் தான் வந்து உதவி பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். முயற்சி பண்ணிப்போம் கண்டிப்பாக. எத்தனை மணிக்கு நீங்கள் வந்து வண்டி ரிப்பேர் ஆகி நிற்கிதுன்னு கால் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும்.